அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு நிலா டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தான் மட்டன் மொச்சக்காய் போட்ட குழம்பு. இதை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை குக்கரில் செய்கிற ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு, இதுக்கு தாளிப்பு வந்து கட்டாயம் தேவை. பட்டை 2, கேம்பு 2, ஏலக்காய் 2 போட்டு இதை வந்து தாளிச்சிக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா வதக்கணும், நல்லா அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் போடும்போது இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் வந்து இப்போ 3 தக்காளி வந்து நைஸாக அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தக்காளி வந்து இதில் அரைச்சி செய்யும் போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாகவும் குழம்பு ரொம்ப திக்காகவும் வரும். இப்போ வந்து நான் அதில் வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து மட்டன் வந்து நான் ஆல்ரெடி 3 விசில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா பச்சை மொச்சக்காய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மொச்சக்காய் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் காஞ்சதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சை மொச்சக்காய் சேர்க்கும் போது அந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், அவ்வளோதான் இந்த மசாலா பொருட்கள். இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா ஒரு கொதி கொதிச்சோன்னு ஒரு 3 விசில் நம்ம வந்து விடணும். அதுக்கப்புறம் அந்த காய் எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து அடுத்தது இதில் வந்து மெயின் காய் வந்து ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த குழம்புக்கு ரொம்ப ருசியை வந்து இன்னும் அதிகமாக தூக்கொடுக்கும். ஸோ வந்து இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதோட 1 கிளாஸ் வாட்டரும் தேவையான அளவு உப்பும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 விசில் நம்ம விட்டால் அந்த காயும் அந்த பச்சை மொச்சையும் நல்லா வந்து வெந்துடும். 2 விசில் வந்துட்டு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக வந்திருக்குது. அந்த காயும் அந்த மொச்சக்காய் கறி எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 2 ஸ்லைஸ் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், உங்களுக்கு தேங்காய் வேண்டானா அந்த குழம்பு அப்படியே நீங்கள் வந்து இந்த ரைஸ் பரோட்டா வச்சு சாப்பிடும் போது அதுவும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதோட 1/2 கிளாஸ், ஏன்னா வந்து குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 1/2 கிளாஸ் வாட்டர் விட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு கொதி, நம்ம தேங்காய் போட்டிருக்கனால ஒரு கொதி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பச்சை மொச்சை மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாரையும் அசத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.